ரயிலை நேசிக்கும் அனைத்து நாள் உலகங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் உலகத்துல நாலாவது மிகப்பெரிய ரயில்வே நெட்ஒர்க் நம்ம இந்தியாவில இருக்கு இவ்வளவு பெரிய ரயில்வே நெட்ஒர்க் வச்சிருக்கிற நம்ம நாட்டுல ரயில்வே சம்பந்தமான பல தனித்துவமான செய்திகளை நம்ம தினம் தினம் கேட்டிருப்போம் இந்தியாவுடைய மிக உயரமான ரயில் நிலையம் இந்தியாவுடைய மிகப்பெரிய ரயில் நிலையம் இந்தியாவுல அதிக பிளாட்ஃபார்ம் இருக்கிற ரயில் நிலையம் அப்படின்னு பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை நாம தெரிஞ்சிருப்போம் ஆனா நம்ம இந்திய நாட்டுல ஒரு ரயில் நிலையத்துக்குள்ள போய் ஒன்னாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து ரெண்டாவது பிளாட்ஃபார்முக்கு போகணும் அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும் அதுவும் ஆட்டோ அல்லது ரிக்ஷா பிடிச்சுதான் போகணும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அப்படி ஒரு ரயில் நிலையம் நம்ம நாட்டில் இருக்குதுங்க அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் நான் உங்க தாக நீங்க பாத்துட்டு ட்ரெயின் வே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ்அப் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தேன்னா கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டா கிடைக்கும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ரயில் நிலையம் அதுல ரெண்டு பிளாட்ஃபார்ம் கேடையில ரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு போகணும்னா ஆட்டோ அல்லது ரிக்ஷா பிடிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு சிக்கலான ஒரு காட்சியை இந்தியாவில பீகார் மாநிலத்துல பெகுசராய் மாவட்டத்துல அமைந்திருக்கும் பரோனி ஜங்ஷன்ல நீங்க பாக்கலாம் ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் அதாவது பரோனி ரயில் நிலையம் முதல் முதலா கட்டப்படும் போது ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்ட ரயில் நிலையமா கட்டப்பட்டுச்சு ஆனால் பிற்காலத்தில் இந்த ரயில் நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த ரயில் நிலையத்தை ஒட்டி லேண்ட் எதுவுமே இல்லை ஸோ அதனால் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய லேண்டில் இந்த ரயில் நிலையத்தினுடைய கூடுதல் கட்டடங்களும் கூடுதல் பிளாட்ஃபார்ம்களும் அமைக்கப்பட்டுச்சு ஆனால் இந்திய ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் நம்பர் தான் கொடுப்பாங்க அதே பிளாட்ஃபார்ம் நம்பரை இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு தர மாட்டாங்க அதாவது இப்போது நீங்கள் மதுரை போனீங்கன்னா அங்கே ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் ஒன்று தான் இருக்கும் மதுரையிலேயே ரெண்டு ஒன்னாவது பிளாட்ஃபார்ம் வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இந்த ரயில் நிலையத்தில் ஏற்கனவே ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால புதுசாக கட்டின இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்களுக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு வரிசையாக நம்பர் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒன்பது பிளாட்ஃபார்ம் கொண்ட பரோனி ஜங்ஷன்ல எட்டு பிளாட்ஃபார்ம் ஒரு இடத்துலையும் ஒன்னாவது பிளாட்ஃபார்ம் பழைய இடத்துலையும் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு நிலைமை இந்த ரயில் நிலையத்துக்கு இருக்கு ஸோ இந்த ரயில் நிலையத்தில் யாராவது ஒன்றாவது பிளாட்ஃபார்முக்கு வந்து திடீர்னு ரயில் ரெண்டாவது பிளாட்ஃபார்முக்கு வருதுன்னு சொன்னால் உடனே அங்கேருந்து ஓடியெல்லாம் போய் மாற முடியாது ஸோ இந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக ரயில்வே வந்து ஒன்றாவது பிளாட்ஃபார்மை டெடிக்கேட்டடாக பார்சல் மற்றும் சரக்கு ரயில்களுக்கு இயக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க பயணிகள் ரயில்கள் எல்லாமே ரெண்டுலேருந்து ஒன்பதாவது பிளாட்ஃபார்ம் வரைக்கும் தான் பயன்படுத்தப்படுது நீங்கள் புதுசாக பரோனி ஜங்ஷன் ரயில் நிலையத்துக்கு போய் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து பக்கத்தில் ஒன்றாவது பிளாட்ஃபார்மை காணோன்னு சொல்லி யாரும் தேட வேணா அது பக்கத்தில் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி பழைய இடத்துல இருக்குது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நான் உங்கள் தாகிர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயின்வே